ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இப்போ என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது, இன்றைக்கி கூட்ட நிலவரம், தரிசனத்துக்கு எப்படி போகலாமா வேணாமா, எவ்வளோ கூட்ட நிலவரம் இருக்குது, இன்றைக்கி வார இறுதி நாள் சனிக்கிழமை, அதே மாதிரி இலவச தரிசனத்துக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, 300 சிறப்பு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரம் குடோனில் வைக்கிறாங்க, எவ்வளோ நேரம் லைனில் நிற்க வைக்கிறாங்க, அதே மாதிரி என்னென்ன கொண்டுட்டு போகணும், இப்போ தரிசனத்துக்கு போகும்போது என்னென்ன கொண்டுட்டு போகக்கூடாது, பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொண்டுட்டு போகக்கூடாது, பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறீங்க. அதேமாதிரி ட்ரெஸ் கோட் என்னென்னு கேட்குறீங்க, கோவிட் சர்டிஃபிகேட் தேவையா இல்லையான்னு கேட்குறீங்க, அதேமாதிரி பஸ் டைம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நடைபாதை டைமிங் சொல்லுங்கள், நடைபாதை டைமிங் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, அதேமாதிரி நடைபாதையில் தரிசன டிக்கெட் தராங்களா தரலையான்னு கேட்குறீங்க, திருமலா ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்குதா கிடைக்கலான்னு கேட்குறீங்க, திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்குதா கிடைக்கலான்னு கேட்குறீங்க. இது எல்லாத்த பற்றியுமே ரீப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்க. நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக லைக் போடுங்க, லைக் போட்டால் இந்த வீடியோ பல பக்தர்களுக்கு போய் சேரும். நம்ம சேனலில் என்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கொரோனா சான்றிதழ், திருமலை திருப்பதியில் கொரோனா சான்றிதழ் கேட்கவே இல்லைங்க. கொரோனா ஃபோர்த்து வே இருக்குது, இருந்தாலும் உங்களோட சேஃப்டி வேணால் நீங்கள் வேணால் மாஸ்க் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க, அவங்க எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் இப்போதைக்கு வச்சிடலை இல்லைங்களா. ரெண்டாவது, இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் வழக்கத்தோடு அதிகங்க. நேற்றுலேயே சொல்லியிருந்தேன், நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பயங்கர கூட்டம் இருக்குதுன்னு, அதை கண்டினியூ தான் இது. திருமலை திருப்பதியில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இலவச தரிசனத்துக்கு. 300 சிறப்பு தரிசனத்துக்குள்ள இலவச தரிசனத்துக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வெளியில் லைன், ஒரு லாங் லைன் வந்து ரோட்லேயே நிற்குது, லாங் லைன் ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் லைன்லேயே நிற்குது, லைன்லேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டே மூவ் ஆகிட்டே இருக்குது. அங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகி ஒரு பெரிய குளத்தை சுத்த விடுறாங்க, அங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த லைனே ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட என்ட்ரி வெயிட்டிங் ஹால் போகிறதுக்கு இல்லை குடோனுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. குடோனில் போனால் ஒரு 10-14 மணி நேரம் குடோனில் வைக்கிறாங்க. குடோன்லேருந்து அப்புறம் ஒன்று கொஞ்சம் மூவ் பண்ணி வெயிட்டிங் ஹாலில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. வெயிட்டிங் ஹாலில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வைக்கிறாங்க. திரும்பி சில நேரத்தில் வெயிட்டிங் ஹால்ஸ்லேயும் வைக்க மாட்டாங்க, வெயிட்டிங் ஹால்லையும் வைக்கிறாங்க, மாறி மாறி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா கூட்ட நிலவரத்தை பொறுத்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பயங்கரமாக அங்கேயும் அங்கேயும் சுற்ற விடுறாங்க, நிறைய நேரம் காக்க வைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அங்கேருந்து வெளியில் அமிச்சா லைனில் ஒரு 2 மணி நேரம் லைனில் தொடர்ந்து நின்றுகிட்டே போக வேண்டியதாக இருக்குது. குழந்தைகள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது தரிசனத்துக்கு போயிடுறோம். தரிசனம் போயிட்டு பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் தரிசனம் பார்க்கறதையும் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட விட மாட்டுறாங்க, ரெக்வஸ்ட் போனாலும் கேட்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட நேற்று இலவச தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் கிட்ட ஆயிருக்குன்ற தகவல் இருக்குது. 16 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் இன்றைக்கி நிலவரப்படி இலவச தரிசனம் நேற்று இன்றைக்கி நிலவரப்படி 20 இலவச தரிசனம் ஆகுது. 16 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் ஆகுது திருமலை திருப்பதியில் இலவச தரிசனம். இதனால் இந்த வாரம் யாரும் பக்தர்கள் வர தேவையில்லை. எப்பயுமே செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி கூட வரலாம், அந்த 4 நாள் மட்டும் வாங்க. சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள் வராதிங்க, அதிக கூட்டம் இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் இந்த நாளை தவிர்க்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது 300 சிறப்பு தரிசனம். 300 சிறப்பு தரிசனம் நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு உள்ள தாங்க ஆகுது இன்னி நிலவரப்படி. நேற்று 1.5 மணி நேரம் தான் ஆச்சு, இன்றைக்கால நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் சொல்லியிருந்தார், 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தாங்க ஆகுது தரிசனம் பார்க்கறதுக்கு. ஒன்றும் அவ்வளோ கூட்டம் கிடையாதுங்க. ஏன் 300 சிறப்பு தரிசனம் கூட்டம் இல்லை, இலவச சிறப்பு தரிசனத்தில் கூட்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 300 தரிசனத்துக்கு ஒரு நாளுக்கு 30,000 பேர் தான், அந்த 30,000 பேருக்கு டைம் ஷெட்யூல் ஒதுக்கிட்டாங்க. அது 500 தரிசனத்தில் 20,000 பேர், மொத்தமாக 50,000 பேர் ஒரு எஸ்டிமேட்டாக சொல்கிறோன்னு வச்சிக்கலாம். அவங்க டைம் ஷெட்யூல் ஒதுக்கிட்டாங்க, அந்த டைம் ஷெட்யூல் படி ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க, அதனால் அது எந்த தங்கு தடையும் இருக்காது. அதேமாதிரி 300 ரூபாயும் 500 தரிசனமும் குடோனில் வைக்க மாட்டாங்க, ரெண்டுமே குடோனில் வைக்கிற வேலையே கிடையாது, வெயிட்டிங் ஹாலில் வைக்க மாட்டாங்க, லைன்லேயே ட்ராவல் பண்ணுற நேரங்கள் மட்டும்தான். ரொம்ப அளவு கடந்த கூட்டம் வந்துருச்சு, யாராவது விவிஐபி வந்துட்டாங்கன்னா மட்டும்தான் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கிறாங்களாம், ரொம்ப ரேர். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுங்க, ரொம்ப ரேர். அதே மாதிரி தரிசனத்துக்கு போகும்போது ட்ரெஸ் கோட் இம்பார்ட்டன்ட், வேட்டி, சட்டை, சாரீ இது கண்டிப்பாக இருக்கணும். 12 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையில்லை, நீங்கள் தரிசனத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போகலாம். 12 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஐடியில் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்களோ, ஓட்டர், ஆதார், எந்த ஐடியில் புக் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் தான் தரிசனத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை வேறு யாரும் வந்திருக்காங்கன்னு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு உங்களோட ஐடி கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போகாதவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் சொல்லி அனுப்புகிறாங்க. மொபைல் ஃபோனில் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க மொபைல் ஃபோனில், ஓகேங்களா. அதனால் அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது, இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் எங்கே தராங்க, இந்த கேள்வி அதிகமாக வருது. டிக்கெட் எங்கே தராங்க, டோக்கன் எங்கே தராங்க? திருமலை திருப்பதியில் தரிசன டிக்கெட் எங்கேயுமே தர்றதே கிடையாது.
அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி ஒரு 2-3 மாதம் கிட்ட ஆகுது. நேராக போய் தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். இப்போ வந்து எங்கேயுமே தரிசன டிக்கெட்டே கிடையாது, தரிசன டிக்கெட் சிஸ்டமே கிடையாது. ஓகேங்களா, அது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு நேத்தம் தானே டிடிடியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. நாங்கள் விரைவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், தரிசனம் 1.5 நேரத்தில் முடிக்கலான்ற மாதிரி பிளானில் இருக்கோம். அதனால் திரும்பி திருப்பதியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உண்டான வசதிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றா நாங்கள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். திரும்பி அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜசாமி சத்திரம், இந்த 3 இடங்கள்லையும் கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த இடத்துல சில வசதிகளை அதிகப்படுத்தலான்னு இருக்கோம். அன்னப்பிரசாதம், தங்கும் இடம், இது மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். அதை பண்ணும்போது இதில் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு அது இல்லை, பண்ண போகிறோன்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நடைமுறையில் எங்கேயுமே தரிசன டிக்கெட் தர்றதே கிடையாது. ஓகேங்களா, ஒன்று ஒன்று இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் உண்டான டிக்கெட் ஜூன் மந்த்துக்கு 12, 13, 14 இந்த 3 நாளுக்கு உண்டான சீனியர் சிட்டிசனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கங்க. அடுத்தது 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட் எங்கே தராங்க சொல்லுங்கள், வாங்கிட்டாங்க தர்ஷன் பார்க்கணும்னு கேட்குறீங்க. 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட் எங்கேயுமே தர்றது கிடையாதுங்க. ஒன்லி ஆன்லைன். இப்போதைக்கு ஆன்லைனில் ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. மற்ற எல்லா மாதங்களும் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மாதம்ன்றது 8வது மாதத்துக்கு தான் அவைலபிலிட்டி இருக்கு. ஆனால் அப்போ நடக்கிறது 6வது மாதம். இப்போல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஓகேங்களா, தரிசன டிக்கெட் கிடைக்கிறது ஆன்லைனில் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஆஃப்லைனில் எங்கேயுமே தரமாட்டாங்க. 300 ரூபா சிறப்பு தரிசனம், 500 ரூபா சிறப்பு தரிசனம் எங்கேயுமே ஆன்லைனில் தரமாட்டாங்க. இதுதான் இருக்க அப்டேட்ஸ். ஓகேங்களா, திருமலா ஆன்லைன் ரூம்ஸ் ஜூலை மந்த்துக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. ஜூலை மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திருமலா ஆன்லைன் ரூம்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மாதத்துக்கு வேணால் கொஞ்சம் நாளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, வேணால் யாருன்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். திருமலா ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்குதாங்க. திருமலைக்கு நைட்டு 9 மணிக்கு வர ரூம்ஸ் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்புகள் குறைவுங்க. அதிகாலையில் மட்டும்தான் திருமலா ரூம்ஸ் கிடைக்குது. அதிகாலை காலையில் 5:30 போல் லைனில் இருந்தீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நைட்டில் ரூம் கிடைக்கிறதுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ரூம்ஸ் கிடைக்கவே இல்லைங்க நைட்டில். இதுதான் இருக்கிற அப்டேட்ஸ். திருமலையில் நைட் ரூம்ஸ் கிடைக்கல, வேறு என்ன பண்ணுறது? ப்ரைவேட் ரூம்ஸ் வேணால் இருக்குங்க. கோயில் பேக் சைடில் இருக்குது. எந்த இடம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண விரும்பல, அது ஒரு விளம்பரம் மாதிரி ஆகிடும். நீங்கள் கோயில் பேக் சைடில் போய் பார்த்தா கிடைக்கும். இல்லை டாக்ஸி டிரைவர் என்ன பிடிச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஜீப் டிரைவர்லாம் இருக்காங்களே, அவங்கள பிடிச்சாலும் ரூம்ஸில் கூட்டம் போய் விடுவாங்க. அடுத்தது திருமலா லாக்கர் ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸ் அவைலபிலிட்டியான்னு கேட்குறீங்க. திருமலா லாக்கர் ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸுமே தருவாங்க. 24 நேரமும் திருமலா லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும். 1 நபராக இருந்தாலும் கொடுப்பாங்க, 10 நபராக இருந்தாலும் கொடுப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டிக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது திருமலாவில் இப்போ அங்கப்பிரதேசனம் பண்ண விடுறாங்களா? திருமலாவில் அங்கப்பிரதேசனம் பண்ண விடுறாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. முன்னுரிமை யாரை முதல்ல வராங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. திருமலா சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே போய் சிஆர்ஓ ஆஃபீஸ் அண்ணா போய் கேட்டாலே சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே தராங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்பதி ஆன்லைன் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா ஜூன் மந்த்துக்குன்னு கேட்குறீங்க. திருப்பதி ஆன்லைன் ரூம்ஸ் ஜூன் மந்த்துக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சிங்க. ஜூலை மந்த்துக்கு ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. ஜூன் லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எதுவும் ரிலீஸ் பண்ணலைங்க ஜூன் மந்த்துக்கு. ஜூன் மந்த்துக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜூன் மந்த்துக்கு ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்டே முடிஞ்சிச்சு, ஆன்லைன் ரூம்ஸுமே முடிஞ்சிருச்சு. திருமலா ஆஃப்லைன் ரூம்ஸ் வேணால் திருப்பதியில் கிடைக்குது. திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாப்புல விஸ்னிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், நடைபாதை நம்ம அலிபிரி நடைபாதைக்கிட்ட இருக்க அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதேமாதிரி திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், மாதாவரம் கெஸ்ட் ஹவுஸ், அதேமாதிரி திருச்சானூர் பத்மாவர் தாயார் கோயில்கிட்ட நம்மளுடைய தொல்லப்பா கார்டன்ஸ், இங்கே எல்லாமே டிடிடி ரூம்ஸ் தான். இது எல்லாமே 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிடிடி ரூம்ஸ் எல்லாமே 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு யாருன்னா வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அடுத்தது நடைபாதை. நடைபாதைன்னு எடுத்திங்கன்னா நடைபாதையில் செல்லும்போது தரிசன டிக்கெட் இப்போ தர்றாங்களா? நாங்கள் முதலாக வரும்போது தரிசன டிக்கெட் நடைபாதையில் தான் வாங்குவோம். நடைபாதையிலே போகலாமா இல்லை பேருந்து மார்க்கமாக போகலாமா? நடைபாதை வழியாக போனால் எவ்வளோ நேரம் தரிசனம் ஆகுது? பேருந்து மார்க்கமாக போனால் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? பக்தர்கள்லாம் கேட்குறீங்க. நடைபாதையில் சென்றாலும் பேருந்தில் சென்றாலும் ஒரே தரிசன நேரம் தான். இப்போ தரிசனத்துக்கு இலவச தரிசன டிக்கெட் இங்கேயுமே கிடையாது. முதல் நடைபாதையில் போகும்போது திவ்ய தர்ஷன் டிக்கெட்னு தருவாங்க, நடைபாதை நடுவில் கொடுப்பாங்க. இப்போதைக்கு அந்த காளி கோபுரத்தாண்ட கொடுப்பாங்க. இப்போதைக்கு அந்த டிக்கெட் எங்கேயுமே தர்றதே கிடையாது. அதனால் நடைபாதையில் செல்லும்போது உங்களுக்கு தரிசன டிக்கெட் எங்கேயுமே தர்றதே கிடையாது. தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் நடைபாதைக்குள்ளே போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனாலுமே நடுவில் தரிசன டிக்கெட் எங்கேயும் தர்றதில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 300 ரூபா சிறப்பு தரிசனமாக இருந்தால் 300 ரூபா சிறப்பு தரிசனம் போய் ஜாயின் பண்ணிக்கணும். 500 ரூபா சிறப்பு தரிசனமாக இருந்தால் 500 ரூபா சிறப்பு தரிசன லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இலவச தரிசனம் இலவச தரிசன கவுண்டரில் தான் போய் ஜாயின் பண்ணிக்கணும்.
அது சம்மர் லாஸ்ட்ல தான் நாங்கள் தொடங்கலாம்னு இருக்கோம், இப்போதைக்கு நாங்கள் தொடங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இலவச ஸ்லாட் தர்ஷன் கொடுத்தாங்கன்னா அது கணக்கு பண்ணி கூட செய்வாங்க, அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்டேட் எதுவும் இல்லைங்க, வந்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து பொழுதுக்கு 10 மணி வரைக்கும், ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை குட்டி நடைபாதை, அலிப்பிரி நடைபாதை பெரிய நடைபாதை. ஸ்ரீவாரி நடைபாதையில் வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நடந்துருவாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலிப்பிரி நடைபாதை கொஞ்சம் நடக்க கஷ்டமாக தான் இருக்கும். பெரிய நடைபாதை அலிப்பிரி நடைபாதை, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்ரீவாரி நடைபாதைக்கு பேருந்து போதான்னு கேட்குறேன், கண்டிப்பாக போகுதுங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகுது, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகுது, திருச்சானூர் பத்மாவதாயர் கோயிலேருந்து பஸ்ஸு போகுதுங்க. நீங்கள் அங்கேருந்து திரு ஸ்ரீவாரி மெட்டுக்கு நடைபாதைக்குள்ள போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுக்குற லக்கேஜை 2-3 ஹவர்ஸில் திருமலையில் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. லக்கேஜ் ஷிஃப்டிங்க்கு எந்த பைசாவும் கிடையாது, முற்றிலும் இலவசம், திருமலை திருப்பதி சார்பாக இலவசம். ஓகேங்களா, செப்பல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் பேக்லேயே ஒரு வச்சு கொடுத்துருங்க, செப்பல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பேக், திருமலால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, பிளாஸ்டிக் எதனால் வச்சுருந்தா தடை செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கூட கொண்டுட்டு போகக்கூடாது, ஒன்லி ஃப்ளாஸ்க் ஆர் ஸ்டீல் பாட்டில் மட்டும்தான் கொண்டுட்டு போகணும். திருமலை திருப்பதியில் போகும்போது பிளாஸ்டிக் கண்டிப்பாக கொண்டுட்டு போகாதீங்க. நடைபாதையில் செக் பண்ணுவாங்க, இல்லை பேருந்து மார்க்கமாக போகும்போது அலிபிரி செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. எதுவுமே பிளாஸ்டிக் கொண்டுட்டு போகாதீங்க. ஓகேங்களா, அடுத்தது பஸ் டைமிங். திருமலைக்கும் திருப்பதிக்கும் லாஸ்ட் பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து 11:30 மணிக்கு, திருமலையிலேருந்து 11:30 மணிக்கு. ஃபஸ்ட்டு பஸ்னால் காலையில் 2:30 மணிக்கு, திருமலையிலேயே 2:30 மணிக்கு, திருப்பதியிலேயே 2:30 மணிக்கு. இதே கார் வழியாக வரீங்கன்னா நைட்டு 12 மணி தான் அலிப்பிரி கேட் மூடுவாங்க, காலையில் 3 மணி தான் அலிப்பிரி கேட் திறப்பாங்க. இந்த காலையில் 3 மணி கொஞ்சம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், நீங்கள் 3:30 வந்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதை கணக்கு பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் வந்துடுங்க. அதே மாதிரி தரிசனத்துக்கு போகும்போது உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் எங்கெங்கே தரிசனத்துக்கு இப்போ என்னென்ன புதுசு புதுசாக நிகழ்வு சந்திச்சிருக்கீங்க, எங்கெங்கே எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு டைம் வெயிட் பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணினா அதை பின் பண்ணி வைக்கும்போது பல பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். அது நம்ம சேனலில் புது புது பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க திருமலைக்கு போகும்போது, உங்கள் கமெண்ட்டை படிக்கும்போது அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல் டெலகிராம் குரூப் வழியாகவும் நீங்கள் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எமர்ஜென்சி டவுட் எதனா இருக்குது அப்படி எதனா இருந்தாலும் சேனல் டெலகிராம் குரூப் வழியாகவும் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் உடனுக்குடன். வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை பல பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.